ஆளுநர் ஒரு மிக மோசமான கருத்தை வெளியே சொல்லியிருக்கிறார். ஆளுநர் என்பவர் அரசமைப்பு சட்டத்தின் பிரகாரம் நியமிக்கப்பட்டவர். மற்றவர்களைப் போல அவர் பேச முடியாது, பேசக்கூடாது என்பதுதான் மரபு. ஏன்னா இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு பிரதிநிதி தமிழ்நாட்டிற்கு அவர்தான். ஆனால் அவர் ஒரு கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் போல கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் என்ஐஏவுக்கு அந்த வழக்கை திருப்பி அனுப்புவதற்கு 4 தினங்கள் கால அவகாசம் எடுத்துக் கொண்டார்கள். இதற்கு யார் காரணம்? இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அதனோடு தொடர்ச்சியாக இன்னொன்றையும் அவர் சொல்லுகிறார். அந்த 4 தினங்களில் முக்கியமான ஆதாரங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இது என்னன்னா, நேரடியாக தமிழக அரசாங்கத்தின் மீது அவர் ஒரு போர் தொடுத்திருக்கிறார். மிக அபாயகரமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். தேச விரோத செயல்களில் தமிழக அரசு தன்னை பிணைத்துக் கொள்கிறது என்கின்ற கருத்து வருகிற மாதிரி பேசியிருக்கிறார். ஆனால் ஒரு ஆளுநர் பேசுகிறார் என்று சொன்னால், இந்திய அரசமைப்பு சட்டம் அவருக்கு வழங்கியிருக்கிற அந்த உரிமைகளை அவர் புரிந்து கொண்டாரா? அவருக்கு இருக்கிற பொறுப்புகளை அவர் அறிந்துதான் பேசுகிறாரா என்பது நமக்கு தெரிய வேண்டும். ஏன்னா இது ஒரு சாதாரண குற்றச்சாட்டு அல்ல, ஒரு தேச விரோத குற்றச்சாட்டு. மத சார்பற்ற கூட்டணியில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாம் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா இதில் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. இந்த ஆட்சியை வந்து கதிகலங்க அடிக்க வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். நீங்கள் எடப்பாடி அன்றைக்கு எப்படி கைகட்டி வாய்ப்புத்தி மோடிக்கு முன்னால் நின்றாரோ, அதே போல் இன்றைய தமிழக முதலமைச்சரும் போய் நின்றால்தான் அவர்களுக்கு திருப்தி வரும். எனவே அதற்காகத்தான் இதை போன்ற காரியங்களை செய்கிறார்கள். இதை தமிழக காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கிறது. அது உண்மைதான். நீங்கள் அண்ணாமலை வந்து ஒரு அகில இந்திய கட்சியினுடைய மாநில தலைவர் என்பதை மறந்து பேசுகிறார். சிறிய சிறிய விளம்பரங்களுக்கு ஆசைப்பட்டு பேசுகிறார். சமீபத்தில் கடலூரில் ஒரு ஆர்ப்பாட்டத்திற்கு வந்தவர் அந்த உள்ளூர் அமைச்சரை தரக்குறைவாக பேசியிருக்கிறார். நீங்கள் வந்து அதெல்லாம் ஒரு அழகல்ல, யார் வேண்டுமானாலும் பேசலாம். ஒரு 3ம் தர பேச்சாளர் பேசக்கூடிய பேச்சு. நீங்கள் வந்து ஒரு அமைச்சரை தரக்குறைவாக பேசுகிறது, அதிகாரிகளை தரக்குறைவாக பேசுகிறது, ஊடகங்கள் உங்களை என்னென்ன பேசியிருக்காரு, அவர் என்ன மனநிலையில் இருக்காருங்கிறது நமக்கு புரியல. அவங்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவு என்னென்னா, பாரதிய ஜனதாவினுடைய ஒரு ஆளாக அவர்கள் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் அவங்க செஞ்ச பெரிய தவறு அதுதான். நீங்கள் இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கொடுக்குற இதே அழுத்தத்தை மோடி அரசாங்கம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். இதில் ஸ்டாலின் தாக்கு பிடிச்சு நிற்கிறார், எடப்பாடியால் தாக்கு பிடிச்சு நிற்க முடியல, போட்டி போட்டு கொண்டு போய் அங்கே சேவகம் புரிந்தார்கள். அதனுடைய விளைவு இன்றைக்கு அவர்களுடைய இயக்கத்தை அவர்கள் இழந்து கொண்டிருந்தார்.